அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். கண்டிப்பாக நான் சொல்ல போகிற விஷயம் உங்களை பெரும்பாலானோருக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். 90 வயசு முதியவர், 90 வயசுன்னா யோசிச்சு பாருங்கள். அந்த 90 வயசு முதியவரை உயிரோடு காட்டி கொடுக்குறவங்களுக்கோ இல்லை பணமாக கொண்டு வரவங்களுக்கோ 100 கோடி ரூபா பரிசு அப்படின்னு ஒரு அரசாங்கமே சொல்லுது அப்படின்னா, அந்த 90 வயசு முதியவர் என்ன பண்ணியிருப்பார்? அப்படி என்ன பிரச்சனை கொடுத்தார் அவர் அரசாங்கத்துக்கு? வாங்க அந்த 90 வயசு முதியவருடைய வீர சாகசத்தை பார்ப்போம். விருப்பாச்சி கோபால் நாயக்கர்னு திண்டுக்கல் பகுதியில் ஒரு பாளையக்காரர் இருந்தார். விருப்பாச்சின்ற அந்த பாளையப்பட்டு தான் அவர் ஆண்டு கொண்டு வந்தார். அது 18ஆம் நூற்றாண்டு. திண்டுக்கல்லோட பெரும்பாலான பகுதிகளை அடங்கிய அந்த விருப்பாச்சி பாளையத்தை விருப்பாச்சி கோபால் நாயக்கர் ஆண்டு கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் தான் சிவகங்கை சீமையில் வெள்ளக்காரங்க முற்றுகையிட்டு அந்த நாட்டோட மன்னரான முத்துவடகநாதரை கொலை செஞ்சுட்டு அந்த நாட்டை கைப்பற்றுறாங்க. அப்போது அங்கேருந்து தப்பிச்சு சிவகங்கை சீமையோட ராணியான வேலு நாச்சியார் தப்பிச்சு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தப்பிச்சு வந்துடுறாங்க. அவங்களுக்கு விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அடைக்கலம் கொடுக்குறாரு. விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காக விருப்பாச்சி கோபால் நாயக்கர் மேலே வெள்ளக்காரங்க மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. ஆனால் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வேலு நாச்சியாரை தன்னோட மகளாகவே தத்தெடுத்து 8 வருஷம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. திண்டுக்கல் கோட்டையில் அடைக்கலம் கொடுத்தவர் அவங்களுக்கு சிறந்த முறையில் போர் பயிற்சிகளையும் சொல்லிக் கொடுக்குறார். அவருடைய படையெல்லாம் ஒன்று திரட்டி சிவகங்கை சீமை மேலே திரும்பி வேலுநாச்சியார் தலைமையில் திரும்பி முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை திரும்பியும் போரில் வெற்றி பெற்று கைப்பற்றுறாங்க. இதுக்கு முழு பெரும் காரணமாக விருப்பாச்சி கோபால் நாயக்கர் இருக்கார். இதனால் மிகப்பெரிய அளவில் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் மேலே கோபம் உண்டாகுது வெள்ளக்காரங்க. விருப்பாச்சி கோபால் நாயக்கரை எப்படியாவது கைது பண்ணுன்னு துடிக்கிறாங்க. ஆனால் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அத்தோடு விடலை. வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டுடுறாங்க. விருப்பாச்சி கோபால் நாயக்கருடைய அரண்மனை வாசலில் ஒரு செம்பு பட்டயத்தை வைக்கிறாங்க. இனிமேல் எந்த பாளையக்காரரும் இந்த மாதிரி வெள்ளக்காரங்களுக்கு எதிராக புரட்சி செஞ்சால் அவங்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும், தூக்குள் போடப்படும்னு ஒரு செப்பு பட்டயத்தை அரண்மனை வாசலில் வச்சுட்டு போகிறாங்க. இதை பற்றியெல்லாம் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் கவலையே படலை. இந்த காலகட்டத்தில் 90 வயசுக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் 90 வயசுலேயும் வீரத்துக்கு பேர் போனவராக தான் இருக்கார் விருப்பாச்சி கோபால் நாயக்கர். பாளையங்கோட்டை சிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பிங்க இருக்கிறாங்க. அவங்கள திருச்செந்தூருக்கு காவடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவர் தலைமையில் ஒரு 200 பேரை திரட்டிக்கின்னு போயிட்டு அந்த சிறையிலேருந்து அவங்கள காப்பாற்றுறார். இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறார். வெள்ளக்காரங்களை முழு மூச்சாக எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்ட விருப்பாச்சி கோபால் நாயக்கர் மிகப்பெரிய அளவில் தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து பாளையங்களையும் அனைத்து அரசர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணி உருவாக்கணும்னு நினைக்கிறார். அந்த கூட்டணிக்கு தீபகற்ப கூட்டணின்னு பேரும் வைக்கிறார். அதாவது வெள்ளக்காரங்க அவங்க குறிப்பில் பெனின்சுலர் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கேரளா, வர்மன், கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்கிற எல்லா அரசர்களெல்லாம் ஒன்று தேட்டி ஒரு பெரிய அலைன்ஸை உருவாக்குறாரு வெள்ளக்காரங்க. வெள்ளக்காரங்க பயந்து போயிடுறாங்க. இந்த ஒரு முயற்சி மாத்திரம் வெற்றி பெற்றதுன்னா இனி வெள்ளக்காரங்களுக்கு இந்தியாவில் வேலையெல்லாம் போயிடும்ட்டு ஃபாரின் அலைன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காலேருந்து படைகள் இறக்குறாங்க, யூரோப்லேருந்து படைகள் இறக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய படைகள் இருக்கோ வெளிநாட்டிலேருந்து எல்லா படைகளும் இறக்குறாங்க. அப்போது கோவை புரட்சி, இந்த அலைன்ஸை ஒன்று சேர்த்து அவர் கோவையை நோக்கி படையெடுக்கிறாங்க. அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கு அந்த வெள்ளைக்காரங்க அதை முறையடிச்சிடுறாங்க. இந்த முறையெடுப்புக்கு பின்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மக்கள்லாம் போயிட்டாங்க. இந்த ஒரு புரட்சி இனி உருவாகக்கூடாதுன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை காட்டணும்னு முடிவு செஞ்ச வெள்ளைக்காரங்க கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு புளிய மரத்துலேயும் ஒவ்வொரு புரட்சியாளரையும் கொன்று தூக்கில் மாட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு புளிய மரம்னா 1000 பேரை கொண்டு இருப்பாங்க, தூக்கில் போட்டிருப்பாங்க பாருங்கள். இது ஜாலியன் வாலாபாக்கை விட எத்தனையோ 100 மடங்கு அதிகமான மக்களை கொண்டு தூக்கில் போடுறாங்க வெள்ளக்காரங்க. அதில் விருப்பாச்சி கோபால் நாயக்கருடைய மூத்த மகன் அந்த கோவை புரட்சியில் அந்த போரில் வீரமரணம் அடைகிறாரு. அவரையும் தூக்கி தூக்கில் போடுறாங்க. தன் கண் எதிர்க்க தன் மகனை தூக்கில் போடுறாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியுது. இப்போயாவது புரட்சி இந்த மாதிரி மக்களை ஒன்று திட்டுறது, அரசர்களை ஒன்று திட்டுறது, வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறத நிறுத்துவார்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த 90 வயசு முதியவர் அப்பையும் அசர்ற மாதிரி இல்லை. என்ன வேணால் நடக்கட்டும்னு தைரியமாக இருக்கார். அவருடைய மனைவியும் அவருடைய சின்ன மகனையும்
கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவர் இளைய மகனையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனவங்க அவரையும் தூக்கில் போட்டுறாங்க. அப்படியும் அதுக்கு அது அசரதா இல்லை. என்ன வேணால் நடந்தாலும் அதை நான் சந்திக்க தயார்ன்னு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் அந்த வயசான 90 வயசு முதியவருக்கு 20,000 ரூபா அவரை காட்டி கொடுத்தாலோ இல்லை அவரை பிணமாக கொண்டு வந்தாலோ 20,000 ரூபா பரிசு அறிவிக்கிறாங்க வெள்ளைக்காரன் அரசு. 20,000 ரூபான்னா இன்றைக்கி சும்மாவா? 200 வருஷத்துக்கு முன்ன 20,000 ரூபான்றது இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு சமம். 100 கோடி ரூபா மதிப்பு ஒரு உயிருக்கு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு வெள்ளைக்காரங்களுக்கு குறைச்சல் கொடுத்துருப்பார்ன்றதுமா. கடைசி வரைக்கும் ஒரு விட்டே கொடுக்கல. மீண்டும் புரட்சி பழனியை நோக்கி ஒரு படையை திரட்டார். இனி இந்த பெரியவரை விட்டால் வேலைக்காகாதுன்ட்டு எப்படியாவது போர் புரிஞ்சு அவனை ஜெயிக்க முடியாது, சூழ்ச்சியால் தான் ஜெயிக்கணும்னு அவருக்கு கூட இருந்த ஆட்களே அந்த 20,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவரை காட்டி கொடுத்துட்றாங்க. கடைசியில் இன்றைக்கி திண்டுக்கல் பக்கத்தில் கோபால சமுத்திரன்ற ஒரு குளக்கரையில், இன்றைக்கும் அது கோபால சமுத்திரன்னு பேர் இருக்குது, அந்த குளக்கரையில் ஒரு புளிய மரத்தில் 90 வயசில் அந்த முதியவரை தூக்கில் போடுறாங்க. அதோட இந்த வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக இருந்த பாளையங்களை ஒன்று திரட்டுறது மிகப்பெரிய அளவில் ஒரு போர்னா அதுதான் கடைசியாக இருக்குது. விருப்பாட்சி கோபால் நாயக்கரோட கதை அத்தோடு முடியும். இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் அவரை அந்த கோபால சமுத்திர குளக்கரையில் தூக்கில் போட்ட நாள், அவருடைய நினைவு நாள். நான் இந்த 5ஆம் தேதி விருப்பாட்சி கோபால் நாயக்கருடைய நினைவுகளோடு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு திண்டுக்கலை நோக்கி நான் புறப்பட்டு போகிறேன். நீங்களும் வாங்க. நன்றி. Thank you.